ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா சுவை அறுசுவை. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸு, எல்லாருக்குமே சூட் ஆகும், ஹெல்த் கான்சியஸ் உள்ளவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து சுரைக்காய், அப்புறம் இட்லி அரிசி ஒரு கப்பு எடுத்திருக்கேன், கொஞ்சம் தேங்காய், உப்பு. இந்த மூணுத்தையும் வந்து மிக்சியில் கொர கொரன்னு நம்ம அரைச்சிக்க போகிறோம். சுரக்காய் வந்து ஒரு போர்ஷன் வந்து எவ்வளோ அரிசி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்ப ஃபுல்லாலாம் போட தேவையில்லை. இப்போ இந்த ஒரு கப்புக்கு வந்து நான் ஒரு இதில் கால் இது தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் பீஸ் பீஸாக போட்டு அரைச்சி அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா, கருவேப்பிலை. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆஸ் யூஷுவல் ஒரு கடாயை வச்சுருக்கேன், உப்பு கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம், அது வந்து சுரக்காய் போட்டு நம்ம செய்ய போகிறோம். அதனால் டயாபட்டிஸ் பேஷண்ட்லேருந்து ஈவினிங் வந்து ஏதாவது சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தப்போ இந்த மாதிரி செய்து ஹெல்த்தியாக கொடுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடுகு ஆட் பண்ணிக்கிறேன், அப்புறம் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம், கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம், காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன், அந்த அரைச்சி வச்சுருக்க மாவை ஆட் பண்ணிக்கலாம். சுரக்காய் வச்சு ஒரு உப்பு உருண்டை செய்ய முடியுமா அப்படின்னா, இது இந்த ரெசிபி வந்து என்னோடய புதுசாக கண்டுபிடிப்பு தான். ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. நான் முதல் தடவை செய்து சாப்பிட்டுட்டு இது ரெண்டாவது தடவை உங்களுக்காக நான் செய்து காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த கொழுக்கட்டை, உப்பு கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, நீர் கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, ஆனால் இது சுரக்காய் வச்சு செய்கிறோம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கிடையில் இது ஆறட்டும், அதுக்குள்ளே ஒரு இட்லி தட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது சின்ன சின்ன பால்ஸாக செய்து இதில் வச்சு வேக வச்சு எடுத்தால் இந்த ஈவினிங் ஸ்நாக்கு ரொம்ப லெஸ் ஆயில் பண்ணிடலாம். இது வேக வைக்கிறதுக்காக ஒரு இட்லி குக்கர் வச்சுட்டேன். இட்லி குக்கர் நான் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து இட்லி பானையில் கூட வச்சுக்கலாம். குட்டி குட்டி பாலாக உருட்டி வச்சாச்சு, இப்போ வேக வச்சு எப்படி செய்கிறதுங்கிறத காமிக்கிறேன். வேக வைக்கிறேன். ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான சுரக்காய் வச்சு ஒரு உப்பு உருண்டை செய்து காமிச்சிருக்கேன். எவ்வளோ பேர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்ன ரெசிபி பண்ணலாம், என்ன ரெசிபி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நிச்சயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Thank you. Thanks for watching. Bye. என்ன மக்களே, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவீங்க தானே?